இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து நியூ புக்கு. நியூ புக்கில் மொத்தம் மூணு டேர்ம்ஸ் இருக்கும். மூணு டேர்ம்லேயும் மூணு மூணு இயல்கள் இருக்குது. மொத்தமாக ஒன்பது இயல்கள் இருக்குது. அந்த ஒன்பது இயல்களில் நம்ம இன்றைக்கு லாஸ்ட்லேருந்து போகலாம். அதனால ஒன்பதாவது இயல் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்பதாவது இயலில் இருக்க கவிதை, அதாவது செய்யுள், என்ன தலைப்பு அப்படின்னா ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி அப்படிங்கிறது யாரை பற்றி சொல்கிறது அப்படின்னா, புத்தரை பற்றி சொல்கிறது தான் ஆசிய ஜோதி அப்படிங்கிற இந்த செய்யுள் பகுதி. அதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இரக்கம் என்பது தலைச்சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம் உயிர் போல எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இரக்கம்ங்கிறது ஒரு நல்ல சிறந்த பண்பு. மனிதர்களை மட்டுமின்றி மற்ற எல்லா உயிர்கள் எடுத்தையும் வந்து நம்ம இரக்கம் கொள்ளணும். பிற உயிர்களை நம்ம உயிர் போல எண்ணி வந்து நம்ம காக்கணும். அதுதான் வந்து உயிர் சான்றோர் போற்றுகின்ற உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இரக்கமே மனித குலத்தை வந்து வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யாரு அப்படின்னா புத்தர். அவரின் அறிவுரையை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும்னு நினைத்தவர் யாரு அப்படின்னா புத்தர் தான் நினைச்சாரு. இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் முன்கதை சுருக்கம்னு சொல்லியிருக்காங்க. அரச வாழ்க்கையை வந்து துறந்துட்டு அரண்மனையை விட்டு வெளியில் வந்தவர் தான் புத்தர் பிரான். அப்படி இருக்கும்போது பிம்பிசார மன்னன் வந்து யாகத்துக்காக ஆடுகள் வந்து கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆடுகளில் ஒரு ஆட்டுக்கு வந்து காலில் அடிபட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி புத்தர் தன்னோட தோல் மேலே சுமந்துக்கிட்டு யாகசாலையை வந்து செல்கிறாரு. அப்படி புத்தர் போய் மன்னனுக்கு வந்து உயிர்கொலை செய்வது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூறி அங்கே நாடெங்கும் இருக்கிற உயிர்கொலையை வந்து தடுத்து நிறுத்துறாரு புத்தர் பிரான். அதை பற்றி சொல்கிறது தான் இந்த கதை ஃபுல்லாக. செயல் பார்க்கலாம். செயலோட லைன்ஸு, நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா அப்படின்னா, இது இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாகசாலையில் வந்து நின்றவரை பார்த்து புத்தர் போய் யாகசாலையில் நிற்கிறாரு. அப்படி நிற்கிறவரை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து நடுங்குறாங்க. அவர் முன்னால் நிற்கிறதுக்கே பயந்தாங்க. கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்தர் பிரான் கூறிய உரையை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லைன் சொல்லுது. அடுத்தது, வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா அப்படின்னா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழ்கிற ஒரு உயிரை வந்து அழிச்சிடுறது ரொம்பவே ஈஸி இந்த உலகத்தில். ஆனால் செத்து போனவங்க இறந்த உடலை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவது மண்ணனால் கூட முடியாத செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது, யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம், பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அருந்திலீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னென்னா, எல்லாரும் வந்து தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாப்பாங்க. எறும்பு கூட தன்னோட உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்கு எப்படி வந்து பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிஞ்சது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நேரிய உள்ளம் இறங்கிடுமே இந்த நீல் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம், பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல மனம் கொண்டிருப்பறால மட்டும்தான் வந்து இந்த உலகம் வந்து முழுமையாக வந்து ஆட்சி நடந்துட்டுருக்கு. இந்த இரக்கத்தினால உலகில் வந்து மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறிந்ததுண்டோ அப்படின்னு சொல்லி அடுத்தது கேட்குறாரு. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அடையாத மூடரையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவர்கள் தான் நேர்மையாக வாழ்வு வாழ்பவர்கள். இந்த மறைபொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி அவங்களும் துன்பம் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காடு மலையெல்லாம் மேய்ந்து வரும் வந்து ஆடு தன் கன்று வந்திட பாலையெல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயல் என எண்ணினீரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காடு மலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரும் ஆடு, அந்த ஆடு வந்து தன் குட்டி வந்து வருந்திடும் வகையில் வந்து பாலை எல்லா மக்களுக்கும் வந்து தருது. இதை வந்து தீய செயல்னு நீங்கள்
நீங்கள் கருதுவீங்களா அப்படின்னாக்க, ஆடு மலையெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வந்த அந்த ஆடு வந்து தன்னோட குட்டிக்கு கூட பாலை வந்து இது பண்ணாமல் இது மக்களுக்கு தான் வந்து பால் தருது, இதை வந்து ஒரு தீய செயல்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது, அம்புவி மீதில் இவ்வாடுகள் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உனக்கு வருமோ ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த உலகில் ஆடுகளும் வந்து அந்த மன்னன் இருக்கா அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லா உயிர்களும் அந்த மன்னனை நம்பி தான் இருக்கும். இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி தான் நம்பி இருக்கும் உயிர்கள் தானே, நம்மை நம்பி இருப்பவரின் வயிறை எரியும் வகையில் நடந்து கொள்வது நமக்கு வந்து நல்லதா, நன்மை கிடைக்குமா அதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்தது, 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. 1000 நிறைய பாவத்தை செஞ்சுட்டு ஆட்டை வந்து பலி கொடுக்கறதுனால, ஆட்டோட உயிரை எடுப்பதுனால பாவம் வந்து அகன்று போயிடுமா அப்படின்னா, கண்டிப்பாக போகாது. ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளுமே அவரை விட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா, பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்னென்னா, தீய செயல்களை வந்து செய்யாதீங்க, பிற உயிர்களை கொல்லும் செயலையும் செய்யாதீங்க, இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள், இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வந்து வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து அறிவுரை கூறியிருக்காரு. இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு அப்படின்னா, கவிமணி தேசிக விநாயகனார் தான் எழுதியிருக்காரு. இதில் இருக்க சொல்லும் பொருளும் என்னன்னா, அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது பார் உலகம், நீல் நிலம் பரந்த உலகம், முற்றும் முழுவதும் மாறி மலை, கும்பி வயிறு, பூதளம் அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கவிமணி தேசிக விநாயகனார் பற்றி பார்க்கலாம். தேசிக விநாயகனார் வந்து 20 நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். அவர் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர், கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல். இந்த ஆசிய ஜோதி நூல் வந்து புத்தரோட வரலாற்றை வந்து கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் ஆசிய ஜோதி பற்றி புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான். நம்ம இப்போ என்ன எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது வரும், அதனால அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவரோட பிறப்பு 27/8/1876 வந்து பிறந்தார். அவரோட ஊர் தேரூர், குமரி மாவட்டம். ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து நாகர்கோவில் ஹெட்குவார்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டம். பெற்றோர் வந்து சிவதான பிள்ளை ஆதிலட்சுமி. இவரோட ஆசிரியர் யாருன்னா, சாந்தலிங்க தம்பிரான் அப்படிங்கிறவர் தான் அவரோட ஆசிரியர். வெண்பாய் ஏற்றுவதில் வல்லவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவரோட மொழி புலமை தமிழ், ஆங்கிலம், மலையாளம். பாமரனும் சுவைத்து மகிழக்கூடிய இனிய எளிய நடையில் கவிதைகள் இயற்றியவர் யாரு அப்படின்னா, கவிமணி. உமர்கயாமின் என்ற பாரசீக கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிட்ஜெரால்டு என்பவரின் கவிதை வழி தமிழில் அதனை உமர்கயாம் பாடல்கள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. உமர்கயாம் அப்படிங்கிறவர் அவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா, கியாதுதீன் அபுல்பாத் உமர்கயாம். ரூபாயத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரூபாயத் அப்படின்னா 4 செய்யுள் தான் வந்து ரூபாயத். பாரசீக மொழியில் வந்து ரூபாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற ஆங்கில நூலை தமிழில் ஆசிய ஜோதி என்னும் பெயரில் வந்து மொழிபெயர்த்தார். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே என தாலாட்டு பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அவரோட சிறந்த தொடர்கள், அவர் பாடிய பாடல்கள்லேயே சிறந்த தொடர்கள் எதெது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சகமே சிந்தனை செய்வாய் தினம், நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து, உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன்
கனடா. வெயில் கேட்ட நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்தம் நிறமம்மா, எவர் விழிக்கும் உவர்ப்பே இயற்கை குணமம்மா. ஓடு முதிரத்தில் விழுந்தோ வடிந்தோடும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதிகள் தெரிவதுண்டோ. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும். ஆமை வடைக்காய் அரைஞான் பணையம், போலிக்காக புத்தகம் பணையம். இதெல்லாம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோட சிறந்த தொடர்கள். இதை கொடுத்துட்டு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு தொடர் கொடுத்துட்டு இது இந்த தொடருக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, கவிமணி தேசிகம் விநாயக பிள்ளையோட சிறப்பு பெயர். கவிமணி அப்படிங்கிற பட்டம் சென்னை மாநில தமிழ்ச்சங்கம் வந்து 1940 வந்து வழங்கியது. குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. குழந்தை கவிஞர்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அளவள்ளியப்பா, செகண்ட் ஆப்ஷன் கவிமணி எடுத்துக்கலாம். இவரோட சிறந்த நூல்கள் என்ன அப்படின்னா, குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, இளந்தென்றல், நாஞ்சல் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், பசுவும் கன்றும், காந்தலூர் சாலை, உமர்கையாம் பாடல்கள், மலரும் மாலையும், தேவியின் கீர்த்தனைகள். உமர்கையாம் பாடல்கள் 115 பாடல்கள் கொண்டது. வாழ்க்கை தத்துவத்தை பற்றி கூறுது இந்த பாடல். நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் வந்து ஒரு எல்எல் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல்களை எப்படி வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு பாட்டு மாதிரி தான் நான் பேசி சொல்கிறத கேட்டுக்கோங்க. கவிமணி குழந்தை செல்வம் வேண்டி ஆசியஞ்சோதிக்கான இளந்தென்றல் நேரத்தில் பசுவும் கன்றும் நாஞ்சல் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் காந்தலூர் சாலையில் போயிட்டுருக்காங்க. அங்கே போய் தேவிக்கு உமர்கையாம் பாடல்கள் பாட மலரும் மாலையும் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு மாதிரி நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த நூல்களோட ஷார்ட்கட்ஸ்க்கு. அதை வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள். எப்போ கவிமணி இறந்தார் அப்படின்னா 26/9/1954 வந்து இயற்கை எழுதினார். இவரோட புகழுரை, தேசிக விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை வந்து இவர் சொல்லியிருக்காரு. கவிமணியை வந்து பாராட்டியிருக்காரு. கவிமணியின் கவிதைகள் புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை, படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை அப்படின்னு சொன்னது டி கே சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் கவிமணியை பற்றி இன்ஃபர்மேஷன். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சண்டே பந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.